சென்னையில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளைஞர் சுத்தியால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆணவ கொலையா? செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் கீழ்கரணை பகுதியைச் சேர்ந்தவர் 26 வயதான தேவபிரசாத். இவர் மறைமலை நகர் பகுதியில் பாஸ்போர்ட் கடை நடத்தி வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை மாலை மது அருந்துவதற்காக தனது நண்பர்களான சதீஷ், வினோத் ஆகியோருடன் சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த விஜய் என்பவருக்கும் தேவபிரசாத்திற்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தேவபிரசாத்தை கல்லால் அடித்தும் கத்தியால் வெட்டியும் உள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே சரிந்துள்ளார். அலறல் சத்தம் கேட்டு அப்பகுதியினர் சென்று பார்த்தபோது உயிரிழந்த நிலையில் தேவபிரசாத் கிடந்துள்ளார். அந்த பகுதியில் இருந்து 5 பேர் கொண்ட கும்பல் தப்பியோடியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மறைமலை நகர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். ஏற்கனவே விஜய் என்பவருக்கும் தேவபிரசாத்திற்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது தெரிய வந்தது. அதனால் அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது சாதி மறுப்பு திருமண விவகாரத்தில் கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பழிக்கு பழியாக தாயின் கண் முன்னால் மகன் கொடூரமாக வெட்டிப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 9 பேர் கொண்டவர்கள் வெறியாட்டம் ஆடியது ஏன்? திண்டுக்கல் பாரதிபுரத்தில் தாய் பாப்பாத்தியுடன் வசித்து வந்தவர் 40 வயதான செல்வராஜ். ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டில் இருந்தபோது 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் திடீரென செல்வராஜின் வீட்டிற்குள் புகுந்து பயங்கர ஆயுதங்களால் வெட்டினர். இதில் முகம் சிதைக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே செல்வராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். தடுக்க முயற்சித்த தாய் பாப்பாத்தியின் கால் மற்றும் தலையில் வெட்டிவிட்டு மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற திண்டுக்கல் தெற்கு காவல் நிலைய போலீசார் செல்வராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வெட்டு காயமடைந்த பாப்பாத்தியை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் செல்வராஜுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். வீட்டிற்குள் புகுந்து தாய் கண்முன்னே மகன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின்